சத்தியத்தின் பாதையில் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. பேர் நிதின்னு ஒரு வருஷமா ரொம்ப ஃபிக்ஸ் மாதிரி சொன்னாங்க. ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே கலந்து போயிட்டோம். கூட போயிட்டோம் போ, கூட போ. ஓடி வா, பார் வாங்க வா. தெரியாது, போங்க, கூட்டு போ. சார் வந்து பார்த்தோங்க, ஃபிக்ஸ் மாதிரி இருந்தது, பிடிச்சிட்டு இருந்தது, உதறிக்கிட்டு இருந்தானுங்க. நாடி பிடிச்சி பார்த்து கூட நல்லா ஓடுறானுங்க, நடக்கிறானுங்க, மூமெண்ட் எல்லாம் தெளிவாக பண்ணிட்டு இருக்கா பிள்ளைங்க. சாருக்கு ரொம்ப நன்றிங்க. ஒரு வருஷமா ஸ்கூலுக்கே போகாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு நிமிஷத்துல அவன் அப்படி சரியானது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அத கண்டிப்பா மறக்கவே முடியாது. எந்த ஹாஸ்பிடல் டாக்டர் அழுது பாத்துருக்கீங்களா? இங்கதான். ஒரு வருஷமாக ரொம்ப ஃபிக்ஸ் மாரி சொன்னாங்க. ஸோ ஒரு வருஷம் வச்சு ஸ்கூல் போகலைங்க, விளையாட போக விட மாட்டேனுங்க. விளையாட போனால் எந்த இடத்துல போய் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? கைக்குள்ளேயே வச்சு எங்கள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட நான் போனது இல்லைங்க. உங்கள்கிட்ட வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நான் கும்பிட்ட தெய்வம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இங்கே வந்து இப்போ நாலஞ்சு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க. நான் அன்றைக்கி வந்துட்டு போனங்க வந்து பஸ்ஸில் போயில என்ன அறியாமல் அழுதுகிட்டே போனேங்க. என் பையன் என்னை பார்த்துட்டே வந்தானுங்க. ஏமா அழுகிறேன்னு இல்லைப்பா, நம்ம கும்பிட்டு தெய்வம்லாம் தா, அவர் மூலியமாக நமக்கு நல்லது செஞ்சிச்சு. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே போனேனுங்க. பஸ்ஸில் போகவே இல்லை. என் ஆயில் கூட உங்களுக்கு வரணும்னு வேண்டிட்டு போனேனுங்க. கடவுள் நன்றி சொல்லுங்க.